அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு கதையில் சொல்லியிருக்கோம், எந்த செயல் செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யணும், நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி செய்யணும் அப்படின்னு. அதாவது பெரியவங்கள்லாம் ஏதாவது ஒரு செயல் ஆரம்பிக்கணும், அது நல்லபடியாக முடியுமான்னு பார்க்க சீட்டு எழுதி போட்டு பார்ப்பாங்க, பூ கட்டி பார்ப்பாங்க. இவ்வளவையும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச கிரிக்கெட்டில் கூட டாஸ் போட்டு தான் பார்க்குறாங்க, யார் பேட்டிங் யார் ஃபீல்டிங் இல்லையா. அதை மாதிரி இங்கே ஒரு மன்னர் அவரோட போரில் வெற்றி பெறுறதுக்காக பூவா தலையாக போட்டு பார்த்துருக்காரு. பூவா தலையாக விதியை மாற்றியமை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு நாட்டில் ஒரு மன்னர் இருக்கார், அவருக்கு போர் வந்துடுச்சு. அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் இன்னொரு எதிரி நாட்டிலேருந்து அவர் அந்த நாட்டு மேலே போர் தொடுத்து வர்றாங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி இல்லை, ஆயுதம் எல்லாமே இருந்தாலும் போருக்கு தயாரான அளவுக்கு அவங்க ரெடியாக நினச்சி பார்க்கல இந்த நேரத்தில் போர் வரும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் போர் வந்துடுச்சு அவருக்கு. இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம், அவருக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பதட்டமாக இருந்தாலும் கூட வீரர்களை வந்து ரொம்ப தைரியம் சொல்லி ரொம்ப தெம்பூட்டி அழைச்சிட்டு போகிறார். போருக்கு ரெடியாக கிளம்ப ரெடியாகும் போது எல்லா வீரர்கள் முகமும் தொங்க போட்டுக்கிட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க. உடனே அமைச்சரை கூப்பிட்டு கேட்குறாரு. அமைச்சரே, ஏன் எல்லோரும் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. அமைச்சர் சொல்கிறாரு, இந்த போரில் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க மன்னா வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, கொஞ்சம் நேரம் எல்லோரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் எல்லோரும் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு துறவியை கூப்பிட்டு கேட்குறாரு. அவரோட அரண்மனையில் இருக்க துறவியை கூப்பிட்டு கேட்குறாரு. எல்லோரும் வீரர்கள் எல்லாம் இந்த மாதிரி தொங்க போட்டுட்டு வராங்க, நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் இவருக்கு ஒரு யோசனை சொல்கிறார். அந்த யோசனையை வந்து இவர் செயல்படுத்துகிறார். என்ன பண்ணுறாருன்னா அவர் சொல்கிறாரு, வீரர்களே, நீங்கள் எல்லோரும் இப்படி வர்றது எனக்கு ரொம்ப சோகமாக கஷ்டமாக இருக்குது. நம்ம எல்லோரும் தைரியமாக தெம்பாக போகணும். அதனால் நான் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுவோன்னா, நம்ம பூவா தலையான்னு போட்டு பார்ப்போம். தலை விழுந்தால் நம்ம தான் ஜெயிக்கிறோம், பூ விழுந்தால் அதுக்கு மேலே கடவுள் விட்ட வழின்னு நினச்சி நம்ம போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அரைக்குற மனசோட தான் ஒத்துக்கிறாங்க எல்லோரும். ஒத்துக்கும்போது இதே மாதிரி என்ன பண்ணுறாருனா, அவர் நாணயத்தை சுண்டி விடுறாரு. விடும்போது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, தலை விழுந்துருச்சு. உடனே வீரர்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஒன்றுமே புரியல. அவ்வளோ நேரம் சோகமாக இருந்தவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக குதிரை மேலே எல்லாம் யானை மேலெல்லாம் ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மன்னரும் அதே சந்தோஷத்தோடு கிளம்பி போருக்கு போயிட்டாங்க. அங்கே ஒரு 10-15 நாள் போர் நடக்குது. நினச்ச மாதிரியே மன்னர் ஜெயிச்சிட்டாரு. திரும்ப சந்தோஷத்தோடு வந்து அரண்மனையில் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க. அப்போ அமைச்சர் கேட்குறாரு, மன்னா, போருக்கு போகும்போது வந்த வீரர்களாக இவங்க இவ்வளோ சந்தோஷமாக இப்போ இவ்வளோ மகிழ்ச்சியாக இப்படி இருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொன்னார், அது ஒன்றும் இல்லை அமைச்சரே, நம்ம நாணயத்தை சுண்டி விட்டு தலை விழுந்ததுனால தான் அப்படின்னு. ஒருவேளை பூ விழுந்திருந்தால் என்னாகும் மண்ணா அப்படின்னு ஒன்று, அங்கே தான் இருக்குது ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாணயத்தை எடுத்து காட்டுறாரு. காமிச்சா ரெண்டு பக்கத்துலேயுமே தலை இருந்துச்சான். என்ன மண்ணா இது அப்படின்னு கேட்டார் அமைச்சர். நானும் உங்களை மாதிரி தான் கலக்கமாக தான் துறவிக்கிட்ட போனேன். துறவி சொன்ன ஐடியா தான் இது, அதை நான் அப்படியே செஞ்சு பார்த்தேன். நான் அதனால் எந்த பக்கம் சுண்டி விட்டுருந்தாலும் தலை தான் விழுந்திருக்கும், அதனால் தலை விழுந்துருச்சு, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம எப்போவுமே போயிருப்போம், அதனால தான் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு செயலை நமக்கு ஒரு பெற்றவர்களாக இருந்த நம்மளுக்கு ஒரு இதாக இருந்தால் கூட பசங்களுக்கு முன்னாடி நம்ம அதை காட்டிடாமல், நீ போப்பா உன்னால் இதை பண்ண முடியும், ஒரு எக்ஸாமாக இதில் நீ ஜெயிச்சிருவ, ஒரு காம்படிஷனாக இரு, டிராயிங்காக இருக்கலாம், ஸ்பீச்சாக இருக்கலாம், இல்லை கராத்தேவாக இருக்கலாம், பேச்சு எதா வேணாலும் இருக்கலாம், உங்களால் இதை முடியும். அதே மாதிரி அவங்க எந்த ப்ரைஸ் வாங்குறாங்க, எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்க்காதீங்க. வாங்கலையா உடனே அதுக்கு ஒரு திட்டு சத்தம் போடுறது அதெல்லாம் இல்லாமல், பரவாயில்லப்பா நீ எல்லாரையும் விட இது நல்லா தான் பண்ண, உனக்கு இன்னும் நீ முயற்சி பண்ண, அடுத்த தடவை கிடைக்கும் அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணுறதுலாம் இருக்குது. அதனால் எதை செஞ்சாலும் ஒரு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நன்றி, வணக்கம்.